1990 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி ஒன்றிணைந்தன. இரண்டாம் உலகப் போர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ஜெர்மனி போரில் தோல்வியடைந்தது. ஜெர்மனியின் ஆதிக்கத்தை ஒடுக்க அதை அமெரிக்கா, சோவியத், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் பிரித்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன. கிழக்கு ஜெர்மனி சோவியத் கட்டுப்பாட்டிலும் மேற்கு ஜெர்மனி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலும் சென்றன. கிழக்கு பகுதியில் இருந்த தலைநகர் பெர்லினையும் இந்த நாடுகள் தங்களுக்குள் பிரித்துக் கொண்டன. 1945 பின் அமெரிக்கா சோவியத் இடையே நடைபெற்ற பனிப்போரின் மிக முக்கிய அடையாளமாக பிரிக்கப்பட்ட ஜெர்மனி திகழ்ந்தது. பெர்லினுக்குள் யாரும் புகாதபடி சோவியத் அதன் எல்லைகளை மூடிய பெர்லின் பிளாக்கேட் சம்பவம் அதில் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 1961 ஆண்டு பெர்லின் சுவர் கட்டப்பட்டது. கம்யூனிச ஆட்சியின் கீழ் இருந்த கிழக்கு ஜெர்மனியிலிருந்து பலர் மேற்கு ஜெர்மனிக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி தப்பிச் சென்றனர். 1949 1961 ஆண்டு வரை 25 லட்சத்துக்கும் அதிகமானோர் தப்பிச் சென்றனர். இதை தடுக்க முடிவு செய்த கிழக்கு ஜெர்மனி பெர்லின் நகரத்துக்கு இடையே சுவர் ஒன்றை எழுப்பியது. இது ஜெர்மன் வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் மிக முக்கியமாக கருதப்படும் சம்பவம். 1980களின் இறுதியில் சோவியத் யூனியனில் பிரிவினை ஏற்பட தொடங்கிய சமயத்தில் கிழக்கு ஜெர்மனியின் கம்யூனிச கட்சியும் தனது பலத்தை இழந்து வந்தது. 1989 பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட சம்பவம் ஜெர்மன் வரலாற்றில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஓராண்டுக்கு பிறகு இரண்டு பகுதிகளும் இணைந்து ஒன்றிணைந்த ஜெர்மனி உருவானது. பனிப்போரின் முடிவாகவும் இது கருதப்பட்டது. ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள் ஈராக் சுதந்திரம் அடைந்தது. 16 நூற்றாண்டிலிருந்தே ஈராக்கின் பெரும் பகுதி ஒட்டோமன் பேரரசு என்று அழைக்கப்படும் துருக்கிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. முதலாம் உலக போரின் போது மெசபடோனியாவின் ஒரு பகுதியான ஈராக் மீது பிரிட்டன் போர் தொடுத்தது. ஈராக்கின் எண்ணெய் வளங்களை குறிவைத்து போர் தொடுத்த இங்கிலாந்துக்கு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் மத்தியில் தனது கௌரவத்தை அதிகரிக்கவும் எண்ணியது. ஈராக் மீது போர் தொடுத்த படைகள் பெரும்பாலானவை இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டன. போரில் வென்று ஈராக்கை கைப்பற்றியது பிரிட்டன். பிரிட்டிஷ் சர்வாதிகாரத்தின் கீழ் ஹாஸ்மேட் ராஜ குடும்பத்தினர் அங்கு ஆட்சி அமைத்தனர். 1932 லீக் ஆஃப் நேஷன்ஸில் ஈராக் அனுமதித்த பின் அதற்கு இங்கிலாந்து விடுதலை கொடுத்தது. பிரிட்டனுடன் நல்லுறவை நாடிய ஈராக் அரசு பொருளாதார ராணுவ துறைகளில் நெருக்கமான உறவை பேணியது. இதனால் உள்நாட்டில் 1941 வெடித்த கலவரத்தை அடக்க பிரிட்டிஷ் படைகள் அங்கு சென்றன. 1958 மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அடுத்த 20 ஆண்டுகள் பல்வேறு ராணுவ மற்றும் சிவில் அரசாங்கங்கள் ஈராக்கை ஆண்டன. 1979 ஜெனரல் சதாம் ஹுசேன் ஈராக்கின் சர்வாதிகாரியானார்.